வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அருமையாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு பழைய காலத்தில் நடந்த ஒரு கதை. ஒரு கிராமத்தில் ஒரு எளிய குடும்பம், கணவன் மனைவி குழந்தைகள்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. விவசாயம் அவங்களுக்கு முக்கிய தொழில். அவங்க வீட்டில் ஒரு நாயும் ஒரு கழுதையும் வளர்க்குறாங்க. அந்த கழுதை எதுக்குன்னா, பொதி சுமக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. சில சுமைகளெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்காக கழுதையை வச்சுருக்காங்க. நாய் பொதுவாக காவலுக்காக வச்சுருக்காங்க. இப்படி இருக்குது, இப்படியே நல்ல முறையில் அது போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாள் கழித்து அந்த நாய்க்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, உடம்பும் சரியில்லை, அதனுடைய பழைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ அது கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி தெரியுது, ஒரு ஓல்டேஜ்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த குடும்பத் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நாயால் இனிமேல் நமக்கு பெரிய பலன் இல்லை, அதனால் அது கிடக்கட்ட ஒரு ஓரமாக, அதுக்கு தினம் ஒரு வேளை சோறு போட்டால் போதும், அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அதை அப்படி பண்ணிடுறாரு. கழுதை நல்ல பொதி சுமக்குது, அது கொஞ்சம் வாட்ட சட்டமாக இருக்குது, அதால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு, அதுக்கு மூணு வேளையும் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுத்து நல்லபடியாக வச்சுக்கிறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. அப்போது ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஒரு திருடன் வரான். அவங்க வீடு ரொம்ப பெரிய பணக்கார வீடு இல்லை, இருந்தாலும் திருடன் வரான். வந்த உடனே நாய் அவனை பார்த்துருச்சு, திருட வர்றதை பார்த்துருச்சு, ஆனால் அது குலைக்கலை. ஏன் அப்படின்னா, இந்த ஆள் நம்மளையே சரியாக கவனிக்க மாட்டேங்கிறான், திருடுனா திருடிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் அசால்ட்டாக இருக்குது. ஆனால் கழுதை மூணு வேளை சாப்பிடுது இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா, நாய்கிட்ட சொல்லுதான், திருடன் வர்றான், நீ கொஞ்சம் குலைச்சின்னா முதலாளி முடிச்சு வரல அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த நாய் சொல்லுது, அது கிடக்கிறான் விடு, அவன் என்னை எங்கே கவனித்தான், நான் உழைக்கிற வரைக்கும் வேலை வாங்கினா இப்போ எனக்கு சோறே போடுறதில்ல, பரவாயில்ல விடு, அதனால் ஒன்றும் தப்பில்லை அப்படின்றச்சு. கழுதைக்கு மனசு கேட்கலை, இன்னொரு தடவை சொல்லி பார்க்குது, மறுபடியும் நாய் மறுக்குது, அதெல்லாம் வேண்டாம் விடு, திருடனா திருடிட்டு போகிறான் அப்படின்னு. டக்குன்னு என்ன பண்ணுது கழுதை, இது கத்த ஆரம்பிச்சிருது, கால் கால் கால்னு இது கத்துது. ராத்திரி ரெண்டு மணி இருக்கும், திருட நைஸாக ஒளிஞ்சிக்கிறான், ஐயோ கழுத கத்துது எவனாவது வரப்போகிறான் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த வீட்டுக்காரன் வரான், வந்து நாயை பார்க்குறான், அது சைலண்ட்டாக படுத்துருக்கு. அப்போ திருட யாரும் வரல, வந்தால் நாய் குலைச்சிருக்கும்ல அப்படின்ட்டு கழுதையை ரெண்டு அடி அடிக்கிறான் குச்சி எடுத்து. ஏன் ராத்திரியில் தூக்கத்தை கிடக்கிற கழுதை, நாய் கழுதை அப்படின்னு திட்டி அது ரெண்டு போடு போட்டு போகிறான். அப்போது மறுபடியும் அந்த திருடன் அங்கே தான் நிற்கிறான். ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் கழுத கத்துது, அதுக்கு மனசு கேட்கல, எஜமான விசுவாசம் ஓஹோன்னு இருக்குது. மறுபடியும் வந்து, ஏன் உனக்கு அறிவு இல்லையா, சொன்னால் கேட்க மாட்டியா, நைட்டு சாப்பாடு கம்மி பண்ணால் தான் நீ ஒழுங்காக இருப்ப போல இருக்குன்னு திட்டிட்டு மறுபடியும் ரெண்டு சாத்து சாத்திட்டு போயிடுறான். திருடன் வந்து மூணு மணிக்கு மேலே அழகாக திருடிட்டு போயிடுறான். அப்போது கழுத கேட்குது, என்ன நாய் இப்படி பண்ணிட்ட, எனக்கு வீணாக அடி கடிச்சு தான் மிச்சம், இங்கே பாரு நான் சொல்கிறேன் கேளு, யார் யாருக்கு என்ன வேலையோ அதை செஞ்சால் தான் அதுக்கு மதிப்பு, திருடன் வந்தால் காட்டி கொடுக்குறது என் வேலை, இப்போ நான் குலைச்சிருந்தேன்னா ஓடி வந்து மூலை முடுக்கெல்லாம் தேடி திருடனை கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீ கத்துனதுனால என்னாச்சு, தின்னு கொளுத்து போய் தூக்கம் வராமல் கத்துதுன்னு சொல்லி அடி கடிச்சிது, அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கறது நல்லது, அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்லாமல் இருக்கிறது நல்லது, நீ என்னை குலைக்க சொன்ன வரைக்கும் கரெக்டு, உன்னுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், ஆனால் அந்த ஆள் அதுக்கு தகுதி இல்லாத ஆளுன்னு நான் முடிவு பண்ணி தான் பேசாமல் இருந்துட்டேன், திருடனா திருடிட்டு போகிறான் அப்படின்ட்டு, அதனால் நீ உன் வேலைப்பார், நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று கழுத அப்போ தான் புரிஞ்சுதான், ஓஹோ நம்ம என்ன தான் ஆசாபாசம் விசுவாசமாக இருந்தாலும் நம்ம தொழில் வேறு, அந்த நாயினுடைய தொழில் வேறு, அதனுடைய வேலை வேறு, நம்மளுடைய வேலை வேறு, அது வந்து எச்சரிக்கை மணி, நம்மளது வந்து துன்ப மணி, நம்ம கற்றுனா தூக்கம் கெடுதுங்கிறான், நாய் குலைச்சா தூக்கம் கெட்டாலும் பரவாயில்ல திருடனை பிடிக்கணுங்கிறான், அந்த உண்மையை புரிஞ்சுக்கிச்சான் கழுது. இதே மாதிரி தான் நம்மளும் நிறைய பேர் நம்ம வேலைகளை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையில் மூக்க நுழைக்கிறோம், அல்லது அவங்க வேலையை நம்ம செய்கிறோம், இது பெரிய ஆபத்தில் முடியும், இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கலாம். அவ்வளோதான், இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா, கருத்துக்களை எதிர்பார்க்குறேன்.
அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முகசுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.